ஹலோ வைஸ், ஐம் யாசிர் அகமத், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அட் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாமே முடிஞ்சு டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எல்லாேருக்கும் வந்து காலேஜில் அலாட்டாக இருக்கும். எந்தெந்த காலேஜில் நீங்கள் சேர போகிறீங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அக்டோபர் 14 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் அட்மிஷன் போட இல்லை காலேஜ் சும்மா போய் விசிட் பண்ணுறதுக்கு கூட போயிருப்பீங்க. ஸோ அந்த அக்டோபர் 14 அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் உங்களுக்கு இருக்கும். அது எப்படி சொல்கிறது, எல்லோரும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருப்பீங்க. ஃபஸ்ட் டே எப்படி போய் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு எம்பிபிஎஸ் சேர போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருப்பீங்க. அந்த ஃபஸ்ட் டே எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து காலேஜ் அலாட் ஆகிருக்க நீங்கள் எல்லாம் வந்து என்ன என்ன பேட்ச் அப்படி சொல்லுவாங்கன்னா 2024 பேட்ச் அப்படி சொல்லுவாங்க. ஆல்ரெடி 2023 பேட்சுக்கும் வந்து ஃப்ரெஷர்ஸ் டே அப்படி சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. நீங்கள் வர்றவங்களுக்கு வந்து என்ன நடப்போம்னா ஃப்ரெஷர்ஸ் டே இல்லை ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி அப்படி சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஏதாவது நடக்கும். அந்த அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை வந்து ஒரு பெரிய ஹாலில் வந்து உட்கார வச்சுருவாங்க. எம்பிஹெச் அப்படி சொல்லி மல்டிபர்பஸ் ஹால் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலையோ இல்லை ஆடிட்டோரியம்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. எங்கள் காலேஜில் சொல்கிறேன் அது ரெண்டும் இருக்குது. ஏதாவது ஒரு ஹாலில் உங்களை எல்லோரையும் வித் பேரண்ட்ஸு அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரையும் சேர்த்து ஃபுல்லாக உட்கார வச்சுருவாங்க. அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து ஸ்டேஜ் இருக்கும், ஸ்க்ரீன்லாம் பெருசாக போட்டிருப்பாங்க. காலேஜை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எல்லாமே கொடுப்பாங்க. இந்த காலேஜோட பெருமைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன காலேஜ் நீங்கள் போகிறீங்களோ அந்த காலேஜோட பெருமைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் வரீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இந்த காலேஜில் என்னென்ன நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் பெரிய ஆள் படிச்சிருக்காங்க, என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறையா அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. அடுத்து இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே எப்படி நடத்துவாங்க, எந்த அளவுக்கு பெருமையான ஒரு காலேஜ் இது, இஸ் மதுரைனா சவுத்து தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அதை பற்றி பேசுவாங்க கொஞ்சம். அடுத்து வந்து அந்த காலேஜஸில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரன்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது பிளட் டொனேஷன் பற்றி பிளட் டொனாஸ் கிளப்னு சொல்லி வச்சுருப்பாங்க எங்கள் காலேஜ்லாம் இருக்குது. அப்புறம் துளிர்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ் அதுக்கெலாம் டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இது. அதுக்கடுத்து கோ க்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நிறையா செடிலாம் வச்சு அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருப்போம், மியூசிக் கிளப் இருப்போம், டான்ஸ் கிளப் இருப்போம், அந்த மாதிரி நிறையா இருப்போம் காலேஜ்னு வந்துட்டால். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி வீடியோ மூலியமாகவோ இல்லை ஃபோட்டோ மாதிரியோ போட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. எங்கள் காலேஜ் இதுதான் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சீனியர்ஸ் வந்து செக்ரட்டரிஸாக இருப்பாங்க. இப்போ ஹாஸ்டல்னால் அதுக்கு ஒரு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, ப்ரெசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, வைஸ் ப்ரெசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ வந்து மெஸ்ஸுக்கு அதுக்கு தனியாக ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. இந்த மாதிரி சீனியர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இன்சார்ஜாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட்லி காலேஜில் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் மாதிரி ஸ்டாஃப்ஸே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளா ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து நடத்துவாங்க. அந்த செக்ரட்டரிஸ் எல்லாரும் சேர்ந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸேவே நடத்துவாங்க எல்லாத்தையுமே. அப்போ ஒரு கல்ச்சரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் பண்ணுவாங்க. இதுக்காக செக்ரட்டரிஸ் அப்படி சொல்லிட்டு கேபினட் பேட்ச் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த செக்ரட்டரிஸ்லாம் யார் யார், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்க சீனியர்ஸாக இருப்பாங்க, அவங்களெலாம் இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, நான் அந்த கல்ச்சரல் செக்ரட்டரி அப்படி சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. அப்புறம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸோட கேப்டனும் வந்து பேசி அந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு விருப்பம் அப்படி சொல்லிட்டுனா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது 2023 பேட்ச் கூட எங்கள் காலேஜில் அந்த மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் டே நடந்துச்சு. அதோட கிளிப்ஸ் கூட கொஞ்சம் இருக்குது, அதை வேணால் நான் போடுறேன். அடுத்து மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து ஹாஸ்டலில் தான் சேருவீங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் டே அந்த ஃபங்க்ஷனில் வந்து இதெல்லாம் தான் நடக்கும். அப்புறம் மதியம் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, எல்லா காலேஜஸ்லையும் கொடுப்பாங்களான்னு தெரில, சில காலேஜஸில் கொடுப்பாங்க. ஃபுட்டு ஓப்பன் கொடுத்து ஃப்ரீ தான் அது, நான்வெஜ் வெஜ்ஜில் எல்லாமே போடுவாங்க. ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியத்தோட அந்த ஈவெண்ட் முடியும் ஓரளவுக்கு. அதுக்கடுத்து வந்து போய் ஹாஸ்டலில் வந்து ரூம் அலாட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் ஹாஸ்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹாஸ்டல் ரூம் அலாட் பண்ணிடுவாங்க, ஹாஸ்டல் ரூமுக்கு போவீங்க, புது ரூம்மேட் கிடப்பாங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் மீட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸ்கூல் லைஃபை விட. ஸ்கூல் லைஃப்பில் மோஸ்ட்லி நீங்கள் படிப்புன்னு படிச்சுட்டு மட்டும்தான் இருந்திருப்பீங்க. ஏதோ சில ஸ்கூலில் மட்டும் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருந்திருப்போம். காலேஜில் வந்து அப்படியே ஃபுல்லாக மாறிடும் படிப்பு, வந்து இருப்போம் நீங்களாக படிச்சுக்கிறது தான், அப்பப்போ படிச்சுப்பீங்க. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, அந்த வாலண்டியர் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் நிறையா இருக்கும் மியூசிக் டான்ஸுன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுங்கள் மோஸ்ட்லி.
இந்த வீடியோ வந்து ரெண்டாவது நாள் எடுத்துருக்கேன், அன்னைக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல, அதனால தான் இந்த காஸ்ட்யூம் சேஞ்ச் எடுக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹால்னு சொன்னேன்ல, அந்த ஹாலில் போய் நான் வந்து உட்காந்துருந்தேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பேரண்ட்ஸும் இருப்பாங்க, அதில் வந்து நானும் போய் உட்காந்தேன். என் பக்கத்தில் வந்து ஒரு பையன் உட்காந்தான். நான் சும்மா ஹாய் போ, என் பேர் என்ன ஒரு என்ன அப்படின்னு சும்மா பேசிட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட் மாதிரி, இன்ட்ரோவெர்ட் தான், பெருசாக பேசலாம் மாட்டேன் யாருக்கையும். சும்மா என்ன பேர், பேர் என்ன ஒரு என்ன சும்மா கேட்டாங்க, நானும் கேட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு அவங்க அந்த முன்னாடி நிற்கிற அந்த ஸ்டாஃப்லாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யாராவது வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திரும்பி என் பக்கத்தில் இருந்த பையன் வந்து எந்திரிச்சு போய் ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போவே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம்னு சொல்கிறதா இல்லை என்னங்கல, ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவன் படிக்கு திடீர்னு ஸ்டேஜ்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தான், பெரிய அளவு பாம்பளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி தோணுச்சு. அதை வந்து நான் ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஸ்டேஜில் ஏறி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டேஜ்னால் ஒரு பயம் அந்த மாதிரி எனக்கு இருக்கும், அதெல்லாம் முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு மாசாட்ட போய் பேசவனையும் எனக்கு வந்து ஒரு மாதிரி பார்க்க எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பேரை நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க உங்கள் காலேஜ் லைஃப்பில். நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க அவர் செய்கிறதுக்கு, இன்னொரு பையனுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக அதை செஞ்சுட்ருப்பான், ஈஸியாக செய்வான். இந்த ஸ்டேஜில் ஏறி பேசுகிறத விட ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்புறம் போன வருஷம் நடந்த ஃப்ரெஷர்ஸ் டேயில் வந்து வைரமுத்து அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் யாராவது வர வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும். அப்புறம் காலேஜில் வந்து செமினார்ஸ்லாம் எடுத்து சொல்லுவாங்க, கிளாஸில் 250 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் முன்னாடி நின்று பிபிடி ரெடி பண்ணிட்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அசால்ட்டாக பண்ணுவாங்க எல்லோரும். நான் பண்ணதில்லை இது வரையும். ஆனால் அது வந்து ஸ்கூலில் நம்ம பயந்துட்டுருப்போம்ல, ஆனால் காலேஜில் வந்து எல்லாருமே பண்ணிடுவாங்க, ஈஸியாக போய் பண்ணிடுவாங்க. பெருசாக அது வந்து பெரிய விஷயம் மாதிரி தெரியாது, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அப்புறம் காலேஜில் வந்து நிறையா மைண்ட் செட் உள்ள நிறையா பீப்புளை மீட் பண்ணுவீங்க, நிறையா விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ இதுதான் இருக்கும் காலேஜ் லைஃப்ங்கிறது. ஸோ வெல்கம் டு த. அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சவங்களுக்கு வெல்கம் டு மதுரை மெடிக்கல் காலேஜ், இங்கே வாங்க பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்பிக்கை.